ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ இந்து ரவிக்குமார். இன்னைக்கு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகுது, உள்ளி வடை. இது வந்து கேரளாவில் ரோட் சைட்லலாம் டீ ஸ்டால் இருக்குல்ல, அங்கே ரொம்ப ஃபேமஸாக எல்லாம் ஒன்று தான். அந்த வாசம் கேட்டுட்டு எல்லோரும் டீ குடிக்க போவாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. தமிழ்நாட்டில் வந்து இது வெங்காய பக்கோடான்னு சொல்லுவாங்க. இது வந்து பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் அது ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு. இங்கே வந்து நான் மூணு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது வந்து இப்படி சைடு வழியாக தான் நீங்கள் கட் பண்ணணும். க்ரீன் சில்லி ஒரு ரெண்டெண்ணம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஆறு பூண்டு எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி இடித்து தான் வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப பேஸ்ட்டு போல் ஆக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கையில் அப்படி எல்லாமே இந்த வெங்காயம்லாம் இருக்குல்ல பிரித்து எடுத்துருங்க. நான் கை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் செய்கிறேன். இது வந்து ஸ்பூனிலலாம் செஞ்சிங்கன்னா நல்லா வராது. இப்படி செய்யும்போது தான் அந்த வெங்காயம் ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இது வந்து நல்லா இப்படி அமர்த்தி மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் இதுலேருந்து தண்ணி எல்லாம் வெளியாகும். இதில் வந்து க்ரீன் சில்லி, கார்லிக் இடித்து வச்சது, சின்னதாக கட் பண்ண மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே சிசர்ஸில் கட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இதை மொதல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சமாக மல்லியலை கூட போட்டுக்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மொதல் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போடுறேன். இது ஆக்சுவலி நம்ம மெஷர்லாம் பண்ண முடியாது, எவ்வளோ வெங்காயம் எடுக்குது அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. கடலை மாவு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போடலாம். கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுட்டு கடலை மாவு குறவாக போட்டுக்குங்க. இதை வந்து நான் கையிலே மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் போடுற இந்த மாவு அளவு கூடி போயிடுச்சுன்னா கொஞ்சமாக அப்படி தண்ணி தளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு கொஞ்சமாக கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து மாவு எப்போதுமே குறவாக தான் இருக்கணும், வெங்காயம் தான் நிறைய இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போடுறேன். இது அவ்வளோ உரப்பில்லாத சில்லி பவுட்ரு தான். முதல்ல நம்ம சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா அப்புறம் மிக்ஸ் பண்ணும்பொழுதுக்கும் கையெல்லாம் அப்படியே எரிவாயிடும். இப்போ வந்து குவிக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு உரப்பெல்லாம் ப்ராப்ளம் இல்லாட்டினா முதல் வெங்காயத்துக்கூட போட்டுருங்க. இப்போ இதில் வந்து நல்ல சூடுள்ள எண்ணெய் ஊற்ற போகிறோம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள ஆயிலை ரெடி ஆக்கிட்டு அதையும் தான் எடுத்துருக்கிறேன். இது போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு, ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு இப்படி எண்ணெயில் போட்டுடலாம். இங்கே வந்து நான் ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் அந்த ரெட் பாம் ஆயிலும் கூட மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு வாசகம் கொடுக்கும், அதே மாதிரி நம்மளை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் குக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க, ஏன்னா மாவு குறவாக போட்டிருக்கிறதுனால அப்புறம் வெங்காயம் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். கடையிலலாம் செய்யும்போது இது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து பெரிய சட்டிலையும் நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி செய்யும்போது கரெக்டாக வெந்து கிடைக்கும். அப்போ இங்கே வந்து நம்ம வீட்டில் கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் ஊற்றி தானே ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு சைஸில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சைடு குக்கை அடிச்சுப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லா வெங்காயமும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துச்சு, இவ்வளோ தான் கிடச்சிது. நல்ல சூடாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ளுக்கெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நீங்கள் மல்லி இலையெல்லாம் பிடிக்குன்னா கூட போட்டுக்குங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.